நம்ம போன ரெண்டு டியூட்டோரியல்லையும் டெக்ஸ்ட்டையும் இமேஜையும் எப்படி கிளிக்கபிளாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த இதில் டெக்ஸ்ட்டு இமேஜ் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கிளிக்கபிளாவோட அது வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட ரெண்டு ப்ரீவியஸ் டியூட்டோரியல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை மாதிரி பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிச்சிருக்கேன், உங்களுக்கு இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். HTML சின்டாக்ஸ் எழுதியாச்சு, அதில் ஆங்கர் டேக்கை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். HRF அட்ரிபியூட்டில் உங்களுக்கு அது எதுக்குள்ளே போகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் டெக்ஸ்ட் டேக் ஒன்று இமேஜ் டேக் ஒன்று ரெண்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த HRF அட்ரிபியூட்டுக்குள்ளே நம்ம லிங்க்கை கொடுக்கூடாது, அந்த ஃபைலோட லொக்கேஷனை கொடுக்கணும். சாரி, இப்போ என்னென்னா எனக்கு வந்து ஒரு மியூசிக் ஓப்பன் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக அந்த மியூசிக்கில் போய் எந்த மியூசிக் ஓப்பன் ஆகணுமோ அந்த மியூசிக்கோட லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணணும். இப்போ இந்த மியூசிக் ஓப்பன் ஆகணும்னா அந்த மியூசிக்கோட லொக்கேஷனை காப்பி பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் போய் லொக்கேஷனை காப்பி பண்ணிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்க லொக்கேஷன் காப்பி பண்ணி அங்கே போய் இந்த HRF அட்ரிபியூட்டில் பேஸ்ட் பண்ணிடணும். இன்னும் உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலோட லொக்கேஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே விசிட் கூகுள் பதில் மியூசிக் அப்படின்னு எழுதிக்கிறேன், ஓகேங்களா? அடுத்து வந்து இமேஜை கிளிக் பண்ணால் ஒரு ஃபைலுக்குள்ளே போகணும். ஸோ அதுக்காக அதே மாதிரி இன்னொரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த HRF அட்ரிபியூட்டுக்குள்ளே இன்னொரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறக்காக கொடுக்குறேன். அதுக்கு என்ன ஃபைல் கொடுக்கலான்னா ஒரு PDF ஃபைலை கொடுத்துடலாம், ஓகேங்களா? PDF ஃபைல். ஸோ இங்கே இருக்கும் PDF ஃபைல்ஸ். ஸோ அந்த PDF ஃபைலை கொடுத்துடலாம். அதுக்காக அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் போய் அதோட லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அந்த HRF அட்ரிபியூட்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நேமே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா எனக்கு அந்த மியூசிக் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஒரு பாட்டு ரன் ஆகும். இப்போ நான் இந்த இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும், PDF ஃபைலு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டவுன்லோட் ஃபைல் கொடுக்கலாம், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மூலம் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து ஒரு இமேஜுங்கிற கொடுத்துக்கிறேன், இமேஜ் மூலம் கிளிக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு சோர்ஸில் ஒரு இமேஜை கிளிக் எழுதிக்கிறேன், எழுதிட்டேன். இப்போ ரன் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு வெப்சைட்டுக்குள்ள வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே மியூசிக்னு ஒரு டேக் ஓப்பன் ஆகிருக்கும், அதே இமேஜ் இருக்கும். இப்போ அந்த மியூசிக் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு பாட்டு வந்து ரன் ஆகும், ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி அந்த இமேஜ் கிளிக் பண்ணனா எனக்கு ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது, ஓகேங்களா? இது போல் நிறைய டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கணும்னு சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.